Hello viewers, welcome to Super Brand. Exercise 3.9 la question number 7 paakla. Find the point of intersection of the line joining points -3, -7, -2, -4 and 4, -6, -5, -7. In the rendu line odia points kuduthirukanga. First line odia points idu. அடுத்த லைனோடைய பாயிண்ட்ஸ் இது இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்சோ ஃபைண்ட் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் தீஸ் லைன்ஸ் அதையே தான் திருப்பியும் கேட்டு வச்சிருக்காங்க பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு செகண்ட் க்வெஸ்டின் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அண்ட் ஆல்சோ த இன்டர்செக்ஷன் வித் த ஆக்சஸ் அதாவது அந்த ஒவ்வொரு லைனும் X-axis எங்க இன்டர்செக்ட் ஆகுது Y-axisல எங்க இன்டர்செக்ட் ஆகுதுன்னு தனித்தனியா கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு லைனும் எங்க இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றத்தையும் தனித்தனியா X-axisல எங்க இன்டர்செக்ட் ஆகுது Y-axisல எங்க இன்டர்செக்ட் ஆகுதுன்னு தனித்தனியா கண்டுபிடிக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா கிராஃப் வந்து ட்ரா பண்ணலாம் அதுக்கு வந்து X-axisும் Y-axisும் நீங்க வந்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஸ்கேல் எடுத்து போறோம் எல்லாமே நம்ம 1 யூனிட் தான் எடுத்திருக்கோம் ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட் ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட் எடுத்துக்கோங்க ஓகே கிராஃபை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பென்சிலில் தான் நீங்கள் ட்ரா பண்ணணும் இங்கேயும் வந்து நீங்கள் பென்சிலில் தான் எழுதணும் நான் டார்க்காக தெரியணுன்றதுனால பென் யூஸ் பண்ணியிருக்கேன் சரி இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா இது வந்து ஒரு லைனு இந்த ரெண்டு பாயிண்ட்டை இன்னொரு லைன் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு பாயிண்ட்டை வச்சு ஒரு லைனை நம்ம ட்ரா பண்ணலாம் வந்து எக்ஸ் குவார்டினேட் இது வந்து ஒய் குவார்டினேட் ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸில் பார்க்கணும் இது வந்து ஒய்ல பார்க்கணும் -3, -7 அப்படின்னு சொல்லும்போது -, +  வந்துருந்துன்னா கண்டிப்பாக அது செகண்ட் குவாட்ரண்ட்டாக தான் இருக்கும் ஸோ இப்போ இங்கே பாருங்கள் -3, -7 அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாருங்கள் -3 எக்ஸ் ஆக்சஸில் பார்க்கணும் மைனஸ் இங்கே தான் வரும் ப்ளஸ்லாம் இங்கே இருக்கும் ஓகே -3, -7 சொல்லும்போது அப்படியே மேலேயே வாங்க நீட்டாக அப்படி வந்துட்டு இங்கே 7 எங்கே வருதோ இங்கே ஒய் ஆக்சஸில் 7 பார்க்கணும் இங்கே -3 பார்க்கணும் இங்கே 7 பார்க்கணும் கரெக்டாக எங்கே வருதோ அங்கே ஸ்டாப் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல டாட் வச்சுக்கோங்க ஓகே இங்கே டாட் வச்சுட்டு அந்த பாயிண்ட் என்ன -3, -7 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழுதிடுங்க -3 நேராக பார்க்கணும் இங்கே 7 நேராக பார்க்கணும் ஓகே நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2, -4 ஸோ 2 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும் இங்கே பாசிட்டிவ்ல இருக்கும் பாசிட்டிவ் நம்பர்லாம் இங்கே இருக்குது நெகட்டிவ் நம்பர்லாம் இங்கே இருக்கும் எக்ஸ் ஆக்சஸில் ஸோ 2, -4 சொல்லும்போது நம்ம எங்கே பார்க்கணும் இங்கே கீழே போகும் மைனஸ்லாம் இங்கே இருக்கும் ஒய் ஆக்சஸில் ப்ளஸ்லாம் இங்கே இருக்கும் மைனஸ்லாம் இங்கே கீழே இருக்கும் இல்லையா ஸோ 2, -4 சொல்லும்போது இந்த இடத்துல வரும் நீங்கள் மைனஸ் ப்ளஸ்லாம் கண்டிப்பாக நல்லா பார்க்கணும் இல்லைன்னா பாயிண்ட்டே மாறி போயிடும் ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு இது வந்து 2, -4 அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே எழுதிடலாம் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைனை நம்ம வந்து ட்ரா பண்ணணும் ஸோ இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி நான் வந்து ஒரு லைனை வந்து ட்ரா பண்ணுறேன் எக்ஸ்டெண்ட் பண்ணி ட்ரா பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து ஆரோ மார்க் போட்டுக்கோங்க அதே மாதிரி இதையும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டு ஆரோ மார்க் போட்டுருங்க இப்போ இந்த லைனுக்கு ஒரு நேம் கொடுக்கணும் ஸோ இங்கே வந்து ஏ இது வந்து பி இந்த லைனுடைய நேம் வந்து நான் ஏபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இது ஏ இங்கே வந்து பின்னு கொடுத்துக்கோங்க ஸோ இது வந்து ஏபி லைன் ஓகே இப்போ நெக்ஸ்ட் லைன் வந்துருக்கு பார்த்தீங்களா இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் பிக்யூ லைனுன்னு எடுத்துக்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் 4, 6 சொல்லும்போது 4 வந்து எக்ஸ் ஆக்சஸில் பார்க்கணும் 6 சொல்லும்போது இங்கே ஒய்க்கு நேராக 6 பார்க்கணும் ஓகே ஸோ 4, 6 இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு 4, 6 அப்படின்னு எழுதிடுங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கோஆர்டினேட் வந்து -5 ஒய் பார்த்தீங்கன்னா -7 ஸோ -5, -7 சொல்லும்போது ரெண்டுமே மைனஸ்னால் கண்டிப்பாக தேர்ட் குவாட்ரன் தான் வரும் -5 வந்து இங்கே இருக்குது -7 வந்து கீழே இங்கே இருக்குது ஸோ இதுக்கு நேராக நம்ம இங்கே பார்த்து இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம் -5 நேராக இங்கே -7 நேராக பார்த்துட்டு -5, -7 சொல்லி இங்கே எழுதிக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே இருக்குது பாருங்கள் இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைனை ட்ரா பண்ண போகிறோம் அதுக்கு தான் இப்போ வந்து பிக்யூ அப்படின்னு சொல்லி நேம் கொடுக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு லைனை முதல்ல நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இங்கேயும் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க கரெக்டாக வச்சுட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நம்ம பிக்யூ அப்படின்னு சொல்லி நம்ம நேம் கொடுக்க போகிறோம் ஓகே சரி இப்போ என்ன க்வெஸ்சன் கேட்டாங்க இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் என்ன அதுதான் ஃபஸ்ட் க்வெஸ்சன் ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அதையே 2 டைம்ஸ் இங்கே கேட்டு வச்சுருக்காங்க ஸோ இப்போ இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு அது ரெண்டும் எங்கே இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்றத நல்லா பார்க்கணும் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள்
இது வந்து ஏபி லைன், இது வந்து PQ லைன். ஸோ இது ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டு தான் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டை. ஸோ அதை வந்து நம்ம மைன்யூட்டாக நம்ம பார்த்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஒவ்வொரு பாக்ஸையும் நம்ம பாயிண்ட் ஒன், பாயிண்ட் டூ, பாயிண்ட் த்ரீ அப்படின்னு கவுண்ட் பண்ணிட்டு வந்தோம்னா இந்த இடத்துல நமக்கு ஒன் வந்துடும். இப்போ இந்த ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க, அதை நான் இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ இதுதான் அந்த பாக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே 10 லைன்ஸ் வந்து ஹரிசாண்டல் லைன், 10 லைன்ஸ் வந்து வெர்டிக்கல் லைன்ஸ் இருக்கும். டோட்டலாக 100 பாக்ஸ் இருக்கும். இந்த குட்டி பாக்ஸ்குள்ளேயே ஒரு குட்டி குட்டியாக 100 பாக்ஸ் இருக்கும். சரி, இப்போ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாயிண்ட் வந்து நம்ம இங்கே என்ன மார்க் பண்ணியிருக்கோம், இது வந்து ஆரிஜின் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து 0,0 நம்ம எடுக்கிறோம் இல்லையா, வருது 0,0. ஸோ நெக்ஸ்ட்டு வர்றது பார்த்தீங்கன்னா இங்கே 0.1 இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 0.2. ஸோ நெக்ஸ்ட் வந்து 0.3, நெக்ஸ்ட் 0.4, 0.5, 0.6, 0.7, 0.8, 0.9. இங்கே பார்த்தீங்கன்னா 1 ஆகிடும். ஓகே, ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 0.1. ஸோ இது கூட 0.1 ஆட் பண்ணால் 0.2 வரும். ஸோ இது கூட 0.1 ஆட் பண்ணால் 0.3 வரும். அந்த மாதிரி 0.9 கூட ஒரு 0.1 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், 1 கிடச்சிரும். ஸோ ஜீரோக்கும் ஒன்றுக்கும் நடுவில் இருக்கிற அந்த குட்டி குட்டி லைன்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இப்படி தான் இருக்கும். 0.1, 0.2 அப்படின்னு 0.9 வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், 1 ஆகிடும். ஸோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் வர்றது வந்து 1.1, 1.2, 1.3 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ இதுதான் ஜீரோக்கும் ஒன்றுக்கும் நடுவில் இருக்கிற பாயிண்ட்ஸ். அதே மாதிரி தான் இங்கேயும் இங்கேயும் நம்ம அப்படிதான் பார்ப்போம். ஸோ இப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா மைனஸில் போகும் இல்லையா, -0.2, -0.3 இப்படி போகும். ஸோ இந்த சைடு போகும்போதும் அதே மாதிரி தான், இந்த லைன் வரும்போது இங்கே வந்து ப்ளஸில் வரும், 0.1, 0.2, 0.3 இந்த சைடு இப்படி போகும். இந்த பக்கம் போகும்போது மைனஸில் போகும், இப்படி போகும்போது ப்ளஸில் தான் போகும். இந்த ஒரு குட்டி பாக்ஸ் நான் இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இப்போ இங்கே இது ஜீரோக்கும் இந்த ஒன்னுக்கும் நடுவில் தான் இப்போ வந்து நான் சொல்லிடுறது. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது இந்த பாக்ஸ். ஓகே, ஸோ இந்த ஜீரோக்கும் இந்த ஒன்னுக்கும் நடுவில் இருக்கிற இங்கே இருக்கிறது தான் 0.1, 0.2 அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் அதெல்லாம் சொன்னேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எப்பவுமே பாயிண்ட்ஸ் எழுதும்போது எப்படி எழுதுவோம், எக்ஸ் எழுதிட்டு தானே நம்ம ஒய் எழுதுவோம். ஸோ எக்ஸில் பார்க்கும்போது இது எங்கே வருது, எக்ஸுக்கு இதுக்கு நேராக எக்ஸை பார்த்தீங்கன்னா இங்கே 0.1, 0க்கும் 0.1க்கும் நடுவில் தான் அது இருக்குது. ஸோ நம்ம 0.1 எடுத்துக்கலாம், ஏன்னா எக்ஸாக்டாக ஜீரோவில் இல்லை, அந்த ஒய் ஆக்சிஸ் அந்த ஒய் வர லைனில் அது இல்லை, கொஞ்சம் தள்ளி தான் வந்திருக்கு. அதனால் நம்ம 0.1 எடுத்துக்கலாம் எக்ஸ் ஆக்சிஸில். ஒய் ஆக்சிஸை நம்ம பார்க்கும்போது நமக்கு எங்கே வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 தேர்ட் லைன் வரதுனால 0.3 எடுத்துக்கலாம். அப்போ 0.1, 0.3 அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே எடுத்துக்கலாம். அப்போ நம்ம இங்கே என்ன எழுதணும்னா, த ஃபோர் போத லைன்ஸ் ஆர் இன்டர்செக்ட் அட் அதுக்கு வந்து ஒரு நேம் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு நேம் கொடுத்துக்கிட்ட எம் ஆஃப் 0.1, 0.3 தினை வந்தது நமக்கு. ஸோ அதை இங்கே எழுதிக்கலாம், 0.m(0.1, 0.3) அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. அடுத்த க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க, அண்ட் ஆல்சோ த இன்டர்செக்ஷன் வித் த ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏபி லைனை எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஏபி லைனை பார்த்தீங்கன்னா இந்த ஏபி லைன் இது தானே, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே இன்டர்செக்ட் ஆகுது, ஒய் ஆக்சிஸில் எங்கே இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லைனு எக்ஸ் ஆக்சிஸ்னால் இது தானே, இது இந்த லைன் வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸ் மேலே எந்த இடத்துல டச் பண்ணுது அப்படின்றது தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக தான் இருக்கும். நம்ம வந்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கும் போது தான் நமக்கு எக்ஸாக்ட் வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கும் போது நமக்கு அப்ராக்சிமேட்டாக தான் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, இந்த ஏபி லைன் வந்து எக்ஸாக்சிஸில் எங்கே இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இதுதானே எக்ஸாக்சிஸ், எக்ஸாக்சிஸில் பாருங்கள், நல்லா ஜூம் பண்ணி காட்டுறவங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்குது வந்து 0.1, ஸோ நெக்ஸ்ட் இருக்குது 0.2. ஸோ 0.2 தான் வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா, அது வந்து இந்த லைன் வந்து இந்த லைனில் 0.2 தான் இன்டர்செக்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து ஏபின்ற லைன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ த லைன் ஏபி இன்டர்செக்ட் எக்ஸ் ஆக்சிஸ்
at எந்த பாயிண்ட் கண்டுபிடிச்சோம் இப்போ எப்பவுமே x ஆக்சிஸ் கண்டுபிடிக்கணும்னா y உடைய வேல்யூ வந்து 0வா இருக்கும் அது நல்லா ஞாபகம்ச்சுக்கோங்க இப்போ நம்ம ரெண்டு பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா அப்ப பிராக்கெட் குள்ள இங்க x போடுவோம் இங்க y போடுவோம் x ஆக்சிஸா இருந்ததுனா கண்டிப்பா y இடத்துல நம்ம 0 போட்டுக்கலாம் ஓகே அதே மாதிரி y ஆக்சிஸ் கண்டுபிடிக்கணும்னா x இருக்கிற இடத்துல 0 போட்டுக்கோங்க அப்ப y கண்டுபிடிக்கணும் ஓகே சோ நீங்க இது முன்னாடியே கூட நீங்க எழுதி வெச்சுக்கலாம் அப்ப ஈஸியா நமக்கு தெரியும் இப்போ x ஆக்சிஸ்ல நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சோம் 0.2 னு சொல்லி நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் வந்து y ஆக்சிஸ்னா இதுதான் ஓகே இந்த y ஆக்சிஸ்ல இந்த லைன் y ஆக்சிஸ்ல எந்த இடத்துல டச் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் சோ பாருங்க zoom பண்ணி காட்றேன் y ஆக்சிஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல கரெக்ட் நமக்கு வருது சோ நீங்க வந்து கவுண்ட் பண்ணிட்டு வாங்க 1 2 3 4 4th வர லைன்ல தான் கரெக்ட்டா அது வந்து இன்டர்செக்ட் ஆகுது 4th லைன்ல வரதுனால 0.4 ஆயிருக்கும் சோ இப்ப நம்ம இங்க என்ன எழுதிடலாம்னா 0.4 னு சொல்லிட்டு y இருக்கிற இடத்துல எழுதலாம் x னு வந்த y க்கு 0 போடுங்க y னு வந்த x க்கு 0 போட்டுக்கோங்க ஓகே இப்ப நெக்ஸ்ட் லைன் வந்து நம்ம எழுத போறோம் தி லைன் நெக்ஸ்ட் லைன் நம்ம என்ன போட்டுறோம் p q லைன் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா p q intersect x axis at na sonna x axis ah irunda y ku 0 podnu okay so next adhe mari y axis ah irundadana x ku 0 poduvo inga kandupidikano so idha neenga first day kuda ezhuthi vechikalam ipa pq vandu x axis la enga intersect aagudha appdi solli nama kandupidikka porom so first idhu dhaan vandu pq line ஓகே தெரியுதுங்களா இதுதான் வந்து PQ லைன் இந்த PQ லைன் இந்த x ஆக்சிஸ்ல எங்க இன்டர்செக்ட் ஆகுது அப்படினு சொல்லி பார்க்க போறோம் நீ பார்த்துட்டு வந்தீங்கன்னா கரெக்ட்டா இங்க வந்து நமக்கு இன்டர்செக்ட் ஆகுது நான் ஜூம் பண்ணி காட்றேன் பாருங்க இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது இது பாத்தீங்கன்னா 0 க்கு -1 க்கு நடுவுல இருக்கு அப்ப கண்டிப்பா இங்க என்ன வரணும் நமக்கு மைனஸ்ல தான் வரணும் சோ இது எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 1 2 செகண்ட்ல வரதுனால 0.2 சோ இந்த பக்கம் வரும்போது மைனஸ்ல வரணும் சோ அப்ப -0.2 நம்ம போடணும் ஓகே அப்ப நம்ம இங்க என்ன எழுதிக்லாம் -0.2 மைனஸ் போட மறந்துடாதீங்க சோ -0.2 னு போடலாம் சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம y ஆக்சிஸ் கண்டுபிடிக்க போறோம் சோ y ஆக்சிஸ் பாத்தீங்கன்னா இதே லைன் இங்க இருக்கிற y ஆக்சிஸ் எங்க இன்டர்செக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க போறோம் சோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 2 செகண்ட்ல கரெக்ட்டா நமக்கு இங்க இன்டர்செக்ட் ஆகுது பாருங்க இந்த லைன் இந்த லைன்ல 1 2 செகண்ட் பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது இங்க என்ன எழுதலாம்னா 0.2 அப்படினு எழுதிக்கலாம் அவ்வளவுதான் இந்த சம் ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க